நாகையில் பைபர் படகு துறைமுக நுழைவாயிலில் கொட்டப்பட்ட கல்லில் மோதி விபத்து. மாயமான சிறுவனை தேடும் பணி தீவிரம். நாகப்பட்டினம் டாடா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவருக்கு சொந்தமான பைப்பர் படகில் அவரது 17 வயது மகன் ராஜபாண்டியனுடன் இன்று அதிகாலை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்றார். மீன்பிடித்துவிட்டு இன்று மதியம் கரை திரும்பிய நிலையில் துறைமுக நுழைவாயிலில் கடல் அரிப்பை தடுக்க கொட்டப்பட்டுள்ள பாறாங்கற்கள் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் படகிலிருந்து சுப்பிரமணியன் மற்றும் ராஜபாண்டியன் இருவரும் கடலில் தூக்கி வீசப்பட்டனர். அப்போது அருகில் வந்த படகில் இருந்தவர்கள் சுப்பிரமணியனை மீட்டனர். ராஜபாண்டியன் கடலில் மூழ்கி மாயமானார். இதனையடுத்து கடலோர பாதுகாப்பு குடும்ப போலீசார், தீயணைப்பு துறையினர் மாயமான சிறுவன் ராஜபாண்டியனை தீவிரமாக தேடி வருகின்றனர். மீன்பிடிக்கச் சென்ற சிறுவன் மாயமான சம்பவம் நாகையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.